தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மருத்துவ படிப்பிற்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ஜூன் 19 முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஜூன் 19 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குரிய டீட்டெயிலான விஷயத்தை நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஃபுல் ஷெடியூல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், அப்புறம் மாப் அப் ரவுண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட கடைசியில் அந்த முழு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் ஆன்லைன் முறையில் கல்லூரிகளில் தேர்வு செய்யலாம் என்றும், தரவரிசைப்படி இடங்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதி பட்டியல் 27 தேதி வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து 15% MBBS, BDS இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீடாக வழங்கப்படுகின்றன. தமிழகத்தில் உள்ள 23 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 3250 MBBS இடங்களும், சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் 100 BDS இடங்களும் உள்ளன. அவற்றில் 15% என்று எடுத்துக்கொண்டால் 506 MBBS இடங்கள் மற்றும் 15 BDS இடங்கள் உள்ளன. இவை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு கொடுக்கப்படுகிறது. இவை தவிர நிகழ் ஆண்டு முதல் தமிழக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ள பெருந்துறை சாலை போக்குவரத்து கழக மருத்துவக் கல்லூரியில் 100 MBBS இடங்களில் 30 இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட உள்ளன. இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள அகில இந்திய ஒதுக்கீட்டு MBBS BDS இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வை மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் இந்த மாத இறுதியில் நடத்த உள்ளது. இது www.mcc.nic.in என்ற இணையதளம் வாயிலாக கலந்தாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அந்த இணையதளத்தில் வரும் 19 தேதி முதல் 24 தேதி வரை தங்களது நீட் தேர்ச்சி விகித அடிப்படையில் பதிவு செய்து விருப்பமான கல்லூரியில் தேர்வு செய்யலாம். அந்த கல்லூரிகளை 25 தேதி உறுதி செய்ய வேண்டும். தரவரிசை பட்டியல் அடிப்படையில் கல்லூரிகளில் இடங்களை ஒதுக்கீடு செய்யும் நடவடிக்கைகள் 26 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் இடஒதுக்கீடு தொடர்பான இறுதி விவரங்கள் 27 தேதி வெளியிடப்படும். கலந்தாய்வில் இடங்களை பெற்றவர்கள் 28 தேதி முதல் ஜூலை 3 தேதிக்குள் கல்லூரிகளில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளனர். 2 கட்ட கலந்தாய்வுக்கு ஜூலை 6 தேதி முதல் 8 தேதி வரை இணையதளம் வாயிலாக பதிவும் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது நான் சொன்ன இந்த விவரங்களை எல்லாமே வந்து இப்போ ஷெடியூல் படி நாம் இப்போ பார்க்கலாம். இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 19 தேதியிலிருந்து 24 தேதி ஜூன் 24 தேதி வரை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறதுக்கு 25 தேதி வரைக்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாய்ஸ் வில்லிங் லாக்கிங் வந்து 25 தேதி பண்ண முடியும். இது 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 26 தேதி ஜூன் மாதம் பண்ணிக்கணும். இது வந்து ஒன் டே தான் நமக்கு டைம் இருக்குது. இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 27 தேதி கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு நாள் தான் டைமு. அதுக்கப்புறம் இதில் செலக்ட் ஆகும் எல்லோரும் 28 தேதி ஜூன் மாதம் 28 தேதியிலிருந்து ஜூலை 3 தேதிக்குள்ளே வந்து அந்தந்த காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் ரவுண்டில். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 6 தேதியிலிருந்து நடைபெறுது. ஜூலை 6 தேதியிலிருந்து ஜூலை 8 தேதி வரை மொத்தம் வந்து 3 நாட்கள் வந்து இதுக்கு டைம் இருக்குது. இது காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளே முடியும். இதனுடைய பேமெண்ட் கட்டணுன்றவங்க வந்து அடுத்த நாள் ஜூலை 9 தேதி வரை 12 மணிக்குள்ளே இது வந்து கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோடைய சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் வந்து ஜூலை 9 தேதி 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 தேதி ஜூலையிலிருந்து 11 தேதி ஜூலைக்குள்ளே இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் டைம் இருக்குது இந்த ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இதனுடைய ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 12 தேதி ஜூலையில் இதனுடைய ரிசல்ட்டை நமக்கு தராங்க. அதுக்கப்புறம் நம்ம காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து 13 தேதி ஜூலையிலிருந்து 22 தேதி ஜூலை வந்து 9 நாள் டைம் இருக்குது. இந்த 9 நாளில் வந்து அந்தந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நான் ரிப்போர்ட்டிங் அன் நான் ஜாயினிங் வேக்கன்ஸ் சீட் வந்து நமக்கு ஸ்டேட் கோட்டாவுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து 23 தேதி ஜூலையில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா மாப் அப் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாப் அப் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதம் 13 தேதியிலிருந்து
ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி, 3 நாட்கள் டைம் இருக்குது இதுக்கு. இதனுடைய ஃபீஸ் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஆகஸ்ட்டில் கட்டிக்கலாம். ஸோ இந்த மாப்அப் ரவுண்டோடைய சாய்ஸ் வில்லிங் லாக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ஆகஸ்ட் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே பண்ணிக்கணும். இது வந்து ஒரு நாள் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி ஆகஸ்ட்டோட க்ளோஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நாள் டைமு. அதுக்கப்புறம் இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வெளியே வருது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே மாப்அப் ரவுண்டில், இதுவும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே 7 நாள் டைம் இருக்குது. இதுக்குள்ளே அந்தந்த காலேஜில் போய் அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாப்அப் ரவுண்டில் சென்ட்ரல் மற்றும் டீம்டு யூனிவர்சிட்டி மற்றும் இஎஸ்ஐ கேண்டிடேட் வந்து இதில் கலந்துக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதில் யார் யாரெல்லாம் வேக்கன்ட் இருக்கோ இவங்க எல்லாருமே திரும்பவும் வந்து ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி மறுபடியும் உங்களுக்கு தான கவுன்சிலிங் திரும்ப நடக்குது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.